அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் இந்த நாள் அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம் வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகராஜ் பிரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றி டைகர் அகிலா கோபிநாத் டைகர் மனம் புத்தி உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும் டைகர் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும் நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ் டைகர் இறைவணக்கம் கோருவதற்கு டைகர் மணிகண்டன் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றி டைகர் அகிலா கோபிநாத் டைகர் இறைவணக்கம் என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன் நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன் எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன் நன்றி இறைவா நன்றி டைகர் மணிகண்டன் வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெறுக டைகர் குழுவோடு இணைந்த பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டது என நம்பி கடமையை செய்ய உங்கள் நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவுக்கு அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த வெற்றியும் விரைந்து வரும் என்று நம்ம எட்டு நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டு நடைப்பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தென்கொடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அற்புதமான காலை வேலையில ஒன்பது மூட்டுக்களை செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு இருபத்தேழு முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புக்கருணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு எட்டு நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம் எட்டின் மீது நிற்கிறோம் கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும் தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம் பாருங்கள் நமக்கான நேரம் தொடங்குகிறது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம் நடை இயல்பாக இருக்கிறது நடை தளர்வாக இருக்கிறது தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது கழுத்து குனியாமல் இருக்கிறது கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம் கைகள் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம் ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம் அவ்வாறாக இன்றைய விடியலும் பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப்போகிறோம் ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம் அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளுக்கெல்லாம் முன்பாக நம்மளுடைய தாய் தந்தையர்களை குருமார்களை பிரபஞ்சத்தை இயற்கையே இறைவனை நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்காமல் நமது பயிற்சிகளை தொடங்குவது அப்படிங்கிறது பலன் இல்லாமல் போகும் அப்படிங்கிறத நினைவூட்டுகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பயிற்சிகள் தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாய் தந்தையர்கள் குருமார்கள் இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இவங்களை வணங்கி அவங்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் இந்த பயிற்சிகளின் வாயிலாக எனக்கு நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் எனது இலக்குகளை நான் அடைய வேண்டும் நான் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த பயிற்சிகளை நான் நித்தம் நித்தம் தொடர வேண்டும் இந்த பயிற்சிகளை செய்வதற்கு எனக்கு நீங்கள் ஊக்கமாக இருக்க வேண்டும் இந்த பயிற்சிகள் எளிதான பயிற்சிகள் தான் ஆனால் இது தரக்கூடிய மகத்தான வெற்றிகளை நான் முழுதாக முழுதாக பெற வேண்டும் என்று அவர்களிடம் நீங்கள் மானசீகமாக வேண்டி நீங்கள் இந்த பயிற்சிகளை தொடங்க வேண்டும் பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நமக்கு அருகில் தண்ணீர் இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் நமக்கு அருகில் தண்ணீர் நம்ம கண் பார்வையில் நம்ம எடுக்கக்கூடிய தொலைவில் அது எட்டின் நடுவிலையோ அல்லது எட்டுக்கு அருகிலையோ நமக்கு கண்ணில் படும் இடத்தில் வைத்திருக்க வேண்டும் பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக இரண்டு டம்ளர் வெது நீர் தண்ணீர் பருகி நம்ம வந்து பயிற்சியை தொடங்க வேண்டும் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லவும் ஏதோ நம்ம வந்து அந்த மாதிரியான பயிற்சி இந்த மாதிரியான பயிற்சி வேர்வை வரக்கூடிய பயிற்சி அப்படி எந்த பயிற்சியும் நம்ம செய்வது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு யோகா ஆசனங்கள் போல தான் ஆனால் அதையே ஒரு சுவாரஸ்யமாக அதோடு லைத்து செய்வது போல செய்வோம் முதல் பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்வோம் அப்படின்னா ஒன்பது மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சிகள் ஒன்பது மூட்டுகள் நம்மளுடைய கணுக்கால் நம்மளுடைய முழங்கால் நம்மளுடைய இடுப்பு எலும்பு நம்மளுடைய முதுகெலும்புகள் நம்மளுடைய தோள்பட்டை நம்மளுடைய கழுத்து நம்மளுடைய முழங்கைகள் நம்மளுடைய மணிக்கட்டுகள் நம்மளுடைய விரல்கள் இவைகள் தான் அந்த ஒன்பது மூட்டுகள் இந்த ஒன்பது மூட்டுகளையும் நம்ம அசைப்பதற்கு ஒரு மூன்று நிமிடம் தான் நம்மளுக்கு தேவைப்படும் இடதுபுறமாக ஐந்து சுற்று வலதுபுறமாக ஐந்து சுற்று அதாவது கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடிகார முள் சுற்றுவது போல் கடிகார முள்ளுக்கு எதிர் சுற்று சுற்றுவது போல் இப்படி நம்ம ஐந்து ஐந்து முறை வாய்ப்பு இருப்பவர்கள் நேரம் இருப்பவர்கள் நீங்கள் பத்து செய்யலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஐந்தையாவது நாம் செய்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம் அந்த ஒன்பது மூட்டு பயிற்சிகளை நித்தம் நித்தம் செய்வோம் இந்த ஒன்பது மூட்டு பயிற்சிகளை செய்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் அப்படிங்கிறத நம்ம மனதில் எண்ணணும் அந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக நாம் இப்போ என்ன பயிற்சி செய்ய போகிறோம் இந்த பயிற்சி செய்வதனால் நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிற கேள்வியை எப்பொழுதுமே கேட்கணும் இப்போது ஒன்பது மூட்டு பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஒரு வினாடி நீங்கள் அந்த கேள்வியை உங்களுடைய மனதில் எழுப்பணும் நாம் ஏன் இந்த பயிற்சியை இப்போ செய்கிறோம் இது செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன இந்த பயிற்சியை நாம் இப்பொழுது செய்தால் நம்மளுடைய ரத்தம் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூட்டுகளில் தான் உற்பத்தி ஆகும் இந்த அத்தனை வகையான மூட்டுகள்லையும் தான் உற்பத்தி ஆகுமானால் நிச்சயமாக ஒவ்வொரு எலும்பு இணையக்கூடிய இடத்தை தான் நம்ம வந்து மூட்டுன்னு சொல்லுவோம் அந்த இணையக்கூடிய எலும்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அது அசையும் பொழுது அங்கே துளியளவு அது கண்ணுக்கு தெரியாத துளியளவாக கூட இருக்கலாம் ஆனால் உற்பத்தி ஆகிறது இது காலையில் நம்ம செய்யும் பொழுது தான் உற்பத்தி ஆகிறதா மற்ற நேரங்களில் உற்பத்தி ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மனதுக்குள் எழலாம் நிச்சயமாக நம்மளுடைய மூட்டுகள் எப்பொழுதெல்லாம் அசைகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த எலும்பு மஜ்ஜைகளுக்குள்ளாக அங்கே அது சுரப்பதற்கான பல மூலக்கூறுகள் அங்கே தயாராகிறது இப்படித்தான் நம்ம உடம்புல ரத்தம் உற்பத்தி ஆகிறது இந்த மூட்டுகளை நாம் நித்தம் நித்தம் அசைக்கும் பொழுது அதை ஒரே மாதிரி காலையில் நாம் இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் அதை அசைப்பதன் மூலமாக அது ஏற்கனவே சேர்த்து வைத்த சேகரித்து வைத்த அந்த ரத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்தத்தில் அது கலக்க ஆரம்பிக்கும் அப்படி கலக்கக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது நமது உடலில் ரொம்பலாம் வேணாம் நித்தம் நித்தம் காலையில் புத்தம் புதிய ரத்தம் அப்படிங்கிறது சிறு துணியளவு நமது உடலில் கலந்தால் போதும் இப்படி கலப்பதனால் என்ன அப்படின்னா நித்தம் நித்தம் நம்ம எப்படி உணவு உண்டு அந்த உணவில் சத்துக்களை எடுத்துக்கொண்டு கழிவுகளை வெளியேற்ற பழக்கம் அப்படிங்கிறத நம்ம வைத்திருக்கிறோமோ அதுபோல் அனைத்து செல்லுகளும் இந்த விஷயத்தை செய்யும் எப்படி ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு உயிரினமும் உணவை உட்கொண்டு அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடலுக்கு எடுத்துக்கொண்டு கழிவுகளை வெளியேற்றுகிறதோ அதே போல் அனைத்து செல்லுகளும் உணவை உட்கொண்டு அதில் உள்ள சத்துக்களை அது எடுத்துக்கொண்டு கழிவுகளை வெளியேற்றும் இந்த கழிவுகள் அப்படிங்கிறது கலந்துதான் நம்மளுக்கு மலத்தின் வாயிலாகவும் சிறுநீரின் வாயிலாகவும் அது வெளியேறுவது ஏதோ நாம் உண்ட உணவில் உள்ள சக்கை மட்டுமல்ல நமது உடலில் அனைத்து செல்லுகளும் தன்னுடைய உணவை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள சத்துக்களை உறிந்து கொண்டு சக்கையை வெளியேற்றுகிறது இந்த உணவானது நாம் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து அந்த சத்தை எடுக்கிறது அல்லவா இந்த சத்து அப்படிங்கிறது இப்போது நம்ம உணவில் என்னெல்லாம் வச்சுருப்போம் அப்படின்னா புரோட்டீன் விட்டமின் மினரல் கார்போஹைட்ரேட் ஃபேட்டு இன்னும் ஃபைபர் இன்னும் மினரல்ஸ் இந்த மாதிரி நிறைய வகையான சத்து கலவையை தான் நம்ம வந்து உணவாக உட்கொள்வோம் இந்த உட்கொண்ட உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய கல்லீரலில் இருந்து செரிமானத்திற்கான நீரெல்லாம் சேகரிக்கப்பட்டு நமது உணவு பையில் அதாவது நம்மளுடைய வயிறு இறைப்பை அப்படிங்கிற அந்த இறைப்பைக்குள்ள அந்த உணவு போனதுக்கப்புறம் அது செரிமானம் செய்யப்பட்டு அதாவது அதை அரைத்து அந்த அரைத்த உணவுக்கு வந்து நம்மளுடைய சிறுகுடலுக்கு செல்லும் இந்த சிறுகுடல் அப்படிங்கிறது சிறுகுடலில் உறிஞ்சிகள் இருக்கும் இந்த உறிஞ்சிகளின் வாயிலாக சத்துக்கள் உறிஞ்சப்படும் சக்கை அப்படிங்கிறது பெருங்குடலுக்கு போகும் பெருங்குடல் வழியாக மலக்குடலுக்கு வரும் மலக்குடல் வழியாக கழிவுகள் வெளியேறும் இப்போ இந்த உறிஞ்சப்பட்ட சத்து அப்படிங்கிற சிறு உறிஞ்சிகளின் வாயிலாக உறிஞ்சப்பட்ட சத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய இரத்தத்தில் கலக்கும் இந்த இரத்தத்தில் கலக்கக்கூடிய அந்த நேரத்தில் இரத்தம் அப்படிங்கிறதுல நாம் இப்போ மூட்டுக்களை அசைத்ததன் வாயிலாக உற்பத்தி பண்ணிய புதிய ரத்தம் இருக்கிறது அல்லவா இது அனைத்து செல்லுகளுக்கும் செல்லும் ரத்தத்தில் நம்மளுடைய சத்துக்கள் கலக்கும் ரத்தமும் புதுசாக நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம் இந்த இரண்டும் கலந்த கலவை அப்படிங்கிறது நம்மளுடைய உடலுக்கு செல்லும் உடலில் உள்ள அனைத்து செல்லுகளுக்கும் செய்யும் செல்லுகளால் ஆனதுதான் உடல் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே அறிவோம் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ இது வந்து இறைப்பை இது வந்து மண்ணீரல் இது வந்து கல்லீரல் இது வந்து கணையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லவா ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறது ஒவ்வொரு நிறத்தில் இருக்கிறது ஆனால் அனைத்தும் செல்லுகளால் ஆனது அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து உறுப்புகளும் ஏன் மொத்த மனிதனுமே செல்லுகளால் உருவானவன் அந்த செல்லுகளின் கலவை கூட்டம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு உறுப்பாக இருக்கிறது இப்போ கல்லீரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரல் அனைத்துமே செல்லுகளால் ஆனது தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்குமே ஒளிய ஆனால் அவைகளை எல்லாமே செல்லுகள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த செல்லுகள் அத்தனைக்குமே ஏன்னா கோடிக்கணக்கான எத்தனை ஆயிரம் கோடி கணக்கான செல்லுகள் நமது உடலில் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படலை அத்தனை கோடி செல்லுகளுக்கும் உணவை வந்து இரத்தத்தின் வாயிலாகத்தான் நம்ம அனுப்பி வைக்கிறோம் இந்த இரத்தத்தில் கலந்த சத்தை வந்து அனைத்து செல்லுகளும் முறிந்து கொள்ளும் இப்போது சொல்லுவாங்க கல்லீரலுக்கு இந்த சத்து வேணும் இறைப்பைக்கு இந்த சத்து வேணும் நம்மளுடைய நுரையீரலுக்கு இந்த சத்து வேணும் இதயத்துக்கு இந்த சத்து வேணும்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம வந்து மருந்துகள் எல்லாம் சொல்லுவாங்கள்ல இந்த நோய்க்கு இந்த மருந்துக்கு நம்ம மாத்திரை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம் அல்லது மருந்து அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம் இப்போது இதய பிரச்சனை இருப்பவர்கள் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இப்போ அவங்க வந்து இதயத்திற்கென்று மருந்து விழுங்கலாம் ஆனால் விழுங்குவது அப்படிங்கிறது வாய் வழியாக தான் விழுங்கணும் அந்த விழுங்கிய அந்த மருந்தானது இறைப்பைக்கு போய் இறைப்பையில் செரிமானம் செய்யப்பட்டு அது சிறுகுடலின் வழியாக சிறு உடலில் உள்ள உறிஞ்சிகளின் வயலா வழியாக இரத்தத்தில் ஏற்றப்பட்டு அந்த ரத்தம் உடல் முழுவதும் சுற்றி வரும் பொழுது இதயம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு இந்த நம்ம கொடுத்த மருந்து அப்படிங்கிறது செல்லும் பொழுது அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய செல்லுகள் எல்லாம் அதற்கென்று அனுப்பப்பட்ட அந்த மருந்தை எப்படி சரியாக எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோமானாலே நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி உறிந்து கொள்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த இடம் கொஞ்சம் சூட்சமமாக தான் இருக்கும் புரியாதவர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் நம்மளுடைய உடலில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான சத்து தேவைப்படுகிறது அப்படின்னா அந்த வகையான செல்லுகளுக்கு அந்த வகையான உணவு தேவைப்படுகிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு தாய் தந்தைக்கு ஒரு ஐந்து குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் இந்த ஐந்து குழந்தைகளுக்கும் ஒரே வகையான உணவு பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் பிடிக்காது ஒரு குழந்தைக்கு இட்லி பிடிக்கும் ஒரு குழந்தைக்கு தோசை பிடிக்கும் ஒரு குழந்தைக்கு ஆப்பம் பிடிக்கும் ஒரு குழந்தைக்கு இடியாப்பம் பிடிக்கும் இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு சுவை பிடிக்கும் ஒவ்வொரு பதார்த்தம் பிடிக்கும் நான் இப்போ சொன்னது எல்லாமே அரிசி உணவுகள் தான் ஆனால் அதில் எண்ணெய் ஊற்றும் பொழுது அல்லது எண்ணெய் ஊற்றாமல் செய்யும் பொழுது அல்லது அதில் பால் சேரும் பொழுது அல்லது அதில் உளுந்து சேரும் பொழுது அல்லது அதில் தேங்காய் சேரும் சேரும்பொழுது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு சுவை பிடிக்கிறது இப்போது அந்த கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அரிசி உணவு தான் ஆனால் அதில் பிடித்தது அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வகையான சுவை பிடிக்கிறது அல்லவா அதுபோல் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு அப்படிங்கிறது சாதம் அதுக்கு சாம்பார் அதுக்கு பொரியல் அதுக்கு கூட்டு அப்படின்ட்டு நம்ம சாப்பிடுகிறோம் இந்த உணவில் எல்லாம் கலந்த கலவை அப்படிங்கிறது இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் புரதச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் இருக்கும் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இருக்கும் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து இருக்கும் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து இருக்கும் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டமின்கள் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கலந்த உணவாகத்தான் நம்ம உணவு உட்கொள்வோம் அது இயற்கையாக அப்படித்தான் உட்கொள்வோம் ஆனால் யாருக்கு என்ன வேணுமோ இது சத்தாக அது உறிஞ்சி நம்மளுடைய ரத்தத்தில் எல்லாம் கலந்து ஓடிக்கிட்டு இருக்கும் யாருக்கு என்ன வேணுமோ அதை அவங்க எடுத்துக்கிருவாங்க இப்போது அந்த தாய் வந்து இட்லி தோசை ஊத்தாப்பம் இடியாப்பம் அப்படின்னு சுட்டு கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டாங்க இப்போ அந்தந்த குழந்தை அதை தான் எடுத்துக்கிறது இல்லவா இதே போல் நம்மளுடைய உறுப்புகளும் அந்த உறுப்புகள்னால் அந்த உறுப்புகளில் உள்ள செல்லுகள் அந்த செல்லுகளும் இரத்தத்தில் கலந்து வரக்கூடிய சத்துக்களை தனக்கு தேவையானதை உறிந்து கொள்கிறது அதனால் தான் இருதயத்துக்கு இதயத்திற்கு என்று வழங்கப்பட்ட அந்த மருந்து மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் தேவைப்படாது அதில் செலுத்தக்கூடிய ஏன்னா அங்கே பற்றாக்குறை ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத இருதயத்தில் இந்த பற்றாக்குறை இருப்பதனால் இந்த சத்தை கொடுத்தோம்னா அதை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதுனால அதை அப்படி கொடுக்குறார்கள் அது உறிந்து கொள்கிறது இதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும் நம்மளுடைய ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் இப்படித்தான் செல்லுகளை ரத்தத்தின் வாயிலாக எடுத்துக்கொள்கிறது செல்கள் செல்ல்கள் வந்து உணவினை இரத்தத்தின் வாயிலாக எடுத்துக்கொள்கிறது ஆக நாம் சாப்பிடக்கூடிய உணவு அந்த உணவிலிருந்து வரக்கூடிய சத்து அந்த சத்து இரத்தத்தில் கலக்கணும் இரத்தம் தான் ஓடணும் அந்த ஓடக்கூடிய இரத்தத்திலிருந்து தான் இந்த செல்லுகள் தன்னுடைய உணவை எடுத்துக்கொள்ளணும் உணவை எடுத்துக்கொண்டு அந்த செல்லுகள் தனக்கு ஆற்றலுக்கு சத்துக்களை எடுத்துக்கொண்டு கழிவுகளை வெளியேற்றும் நம்ம ரத்தத்தில் கலந்து கொடுக்கும்போது சத்துக்களாக தான் கொடுப்போம் இப்போ நம்ம உணவு அப்படின்னு ஒன்று சாப்பிடுகிறோம் அல்லவா நம்ம சாதம் சாப்பிட்றோம் சாம்பார் சாப்பிட்றோம் கீரை சாப்பிட்றோம் பழங்கள் சாப்பிட்றோம் காய்கறிகள் சாப்பிட்றோம் இவை எல்லாமே நல்லவை தான் ஆனால் உடல் அதில் இருக்கக்கூடிய சத்தை எடுத்துக்கொண்டு சக்கையை வெளியேற்றுகிறது அல்லவா அப்போ நம்ம சாப்பிடும்போது அது நல்ல பொருள் தான் ஆனால் சாப்பிட்டதில் இருந்து சத்தம் மட்டும் உறிஞ்சிட்டு சக்கையை வெளியேற்றுவது போல் நமது ரத்தத்தில் கலந்த சத்துக்களில் இருந்து செல்லுகள் சத்தை எடுத்துக்கொண்டு சக்கையை வெளியேற்றும் அந்த சக்கை தான் மீண்டும் ரத்தத்தின் வாயிலாகவே வந்து இங்கே குடலின் வழியாக மலக்குடல் வழியாக கழிவுகளாக வெளியேறுகிறது ஆக ரத்தம் அப்படிங்கிறது மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசியம் அதிலும் புத்தம் புதிய ரத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிக மிக அத்தியாவசியம் இந்த புத்தம் புதிய ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த ஒன்பது மூட்டு பயிற்சிகளை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத மனதில் பதிஞ்சு நாம் நம்மளுடைய ஒன்பது மூட்டு பயிற்சிகளை பண்ணணும் இந்த ஒன்பது மூட்டு பயிற்சிகளை செய்யும் பொழுது நாம் இளமையாக மாறுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் புது ரத்தம் யாருக்கு பாயும் அப்படின்னா யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ யாரெல்லாம் எல்லா மூட்டுகளையும் அசைத்து இருக்கிறார்களோ யாரெல்லாம் வந்து சுறுசுறுப்பானவர்களாக யாரெல்லாம் பயிற்சி செய்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புத்தம் புதிய ரத்தம் உற்பத்தி ஆகிறது அதிலும் விடிகாலையில் காலையில் நம்ம கழிவுகளெல்லாம் வெளியேற்றிவிட்டு நாம் வந்து புதிதாக வெது வெதுப்பான நீரை பருகி நாம் நமது பயிற்சிகளை தொடங்கும்பொழுது அதுவும் முதல் பயிற்சியாக நமது மூட்டுக்களை எல்லாம் அசைக்கும் போது அந்த புத்தம் புதிய ரத்தம் உற்பத்தியாகி நமது உடலெங்கும் பரவி அந்த ரத்தம் ஏற்கனவே கழிவுகள் இரத்தத்தை வந்து வெளியேற்றி புத்தம் புதிய ரத்தம் வந்து அங்கே தேவைப்படும் அந்த சூழ்நிலையில் அந்த இரத்தம் போது நம்மளுடைய அனைத்து செல்களும் புத்துணர்வு பெறுகிறது அனைத்து செல்களும் புத்துணர்வு பெறும்போது நமக்கு இளமை அப்படிங்கிறது குடிகொள்கிறது ஆகையால் தான் நான் சொல்லுவேன் நம்மளுடைய இந்த ஐந்து பயிற்சிகளை கூடுதலாக இன்னும் மூன்று பயிற்சிகளை நம்ம எப்பொழுதுமே செய்வோமோ ஸோ இந்த எட்டு பயிற்சிகளையும் செய்பவர்கள் என்றென்றும் இளமையாக இருப்பார்கள் விடிகாலையில் முக்கியமாக இந்த ஐந்து பயிற்சிகளை செஞ்சிடணும் விடுமுறை தினங்களில் நேரம் இருப்பவர்கள் கூடுதலாக திவால் மற்றும் நம்மளுடைய சூரிய நமஸ்காரம் செய்யணும்னு நாம் சொல்லுவோம் இந்த பயிற்சிகளை மேற்கொள்பவர்கள் இளமையோடு இருக்கிறார்கள் அதற்கு சாட்சி நிறைய பேர் நம்ம குழுவுலேயே இருக்கிறாங்க ஸோ அவர்களுடைய வயதை யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் இளமையாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் இது அவர்களுக்கு தான் சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்களேன் நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவர்களையோ அல்லது ஒரு நடிகர்களையோ நீங்கள் எதில் பின் அதை அவங்கள பின்பற்றக்கூடாது அவர்களை பின்தொடரக்கூடாதுன்னு நானே சொல்லுவேன் உங்களுக்கு அரசியல் அப்படிங்கிறதும் சினிமா அவங்களாம் வந்து நம்ம வந்து தலைவர்களாக கொண்டாட வேண்டிய தேவை இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனாலும் ஒரு விஷயத்தில் அவர்களை பின்பற்றலாம் எதில் என்றால் அவர்கள் அவர்களுடைய உடலை பாதுகாப்பதில் அவர்களுடைய இளமையை தக்க வைப்பதில் நாம் அவர்களை பின்பற்றலாம் பின்பற்றலாம்னா அவங்கள மாதிரி மேக்கப் போடுறதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அவர்கள் தங்களுடைய உடல் தான் சொத்துங்கிறத அவங்க புரிந்து வச்சுருப்பாங்க நம்ம எல்லாரும் சொத்து எதுவோ அப்படின்னு நினச்சி ஓடுவோம் பணம் தான் சொத்து அப்படின்னு நினச்சி ஓடுவோம் ஆனால் பணம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளாகட்டும் அல்லது நடிகர்களாகட்டும் அவர்களுடைய சொத்து எது என்று கேட்டால் அவர்களுடைய உடல்தான் என்பார்கள் அந்த உடலை பேணி காப்பதில் அவங்க தொடர்ந்து அவங்க வந்து முக்கியமாக அதை பணியாகவே செய்து கொண்டிருப்பார்கள் பயிற்சிகளை நீங்கள் பெரிய அரசியல் தலைவர்களை நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள குட்டி குட்டி அரசியல்வாதிகளை நான் சொல்லவில்லை நீங்கள் பெரிய அரசியல் தலைவர்களை எல்லோரையுமே எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இளமையோட இருப்பார்கள் அன்று பார்த்தது போலவே இருப்பார்கள் பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்களுக்கு முன்பாக பார்த்தவர்கள் போலவே இருப்பார்கள் அவர்களுக்கு வயது அப்படிங்கிறது எழுபது எண்பதுன்னு சொன்னால் கூட ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களை யாரையாவது வயது பார்த்தோம் ஐம்பத்தைந்து ஐம்பத்தெட்டு அறுபதுன்னு சொல்லும்போது ரிட்டையர்ட் ஆகிட்டா அவங்க வயசாகிட்டாங்கிற ஒரு ஃபீலுக்கு நம்ம வந்துடும் ஆனால் அரசியல்வாதிகளும் நடிகர்களுக்கும் மட்டும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறதோ காரணம் அவர்களுடைய உடலை அவர்கள் பாதுகாப்பாக பேணி பாதுகாக்கிறார்கள் முக்கியமாக அவர்களுடைய மூட்டுகளை அவர்கள் அசைக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் ஆக நாமும் நமது ஒன்பது மூட்டுகளை நித்தம் நித்தம் இயக்கினாலே போதும் நம்ம வந்து மற்ற நேரங்களில் நம்மளுடைய பணிகளுக்காக நாம் வேலை செய்யும் போது நம்மளுடைய மணிக்கட்டுகள் வேலை செய்யும் நம்மளுடைய முழங்கால்கள் வேலை செய்யும் முழங்கைகள் வேலை செய்யும் அது இயற்கையாக அது செயல்படுவதுபடி செயல்படட்டும் ஆனால் அதற்கென்று ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்காக ஒரு மூன்று நிமிடத்தை ஒதுக்கி நாம் செய்தோமானால் அது நமக்கு ஆயுள் முழுவதும் ஒரு இளமையை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மனதில் கருதி நமது ஒன்பது முட்டு பயிற்சிகளை செய்ய வேண்டும் செய்யக்கூடிய பயிற்சி மூன்று நிமிடம் ஆனால் நாம் ஏன் இதை செய்கிறோம் இதை செய்வதனால் என்ன பலன் அப்படின்னு நம்ம யோசித்தோமானால் நிச்சயமாக இருபத்தி ஓரு நிமிடங்கள் கூட பேச முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு உணர்த்துகிறது காரணம் நாம் நடையை தொடங்கி இப்பொழுது இருபத்தி ஓரு நிமிடங்கள் முடிவடைந்தது வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம் வெறும் ஒன்பது மூட்டு பயிற்சியை ஏன் செய்யணும்னு கேட்டதுக்கு மட்டும் இவ்வளவு நம்மளால் யோசிக்க முடிகிறது இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இருந்தாலும் இப்பொழுது தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம் நமது நடையை சற்று ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள போயிடும் தண்ணீர் பருகிக் கொள்ள வாருங்கள் இப்பொழுது தண்ணீரை எடுத்து நீங்கள் ரசித்து ருசித்து பருகுங்கள் பருகி முடித்துட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கறேங்க மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் குறிப்பிட்டேன் அல்லவா அரசியல்வாதி மற்றும் நடிகர் அப்படிங்குறது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன் உங்களுக்கு தெரிந்து ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு நடிகர் அல்லது ரெண்டு பேரும் யாராவது ஆம் எனக்கு மனதில் இவர்கள் இப்பொழுது தோன்றினார்கள் அவர்கள் நிறைய வருடங்கள் இளமையாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு யாரையாவது உங்களுக்கு தோன்றுகிறதா நிச்சயமாக தோன்றும் அவருடைய பெயர்களை குறிப்பிடுங்கள் உங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதி மற்றும் நடிகர் ரெண்டு பேரமாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு நபர்களை கூட குறிப்பிடலாம் இல்லை எனக்கு அவங்களெல்லாம் தெரியாது அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க நிச்சயமாக தெரியாமல் இருந்தாலும் தவறு தான் உங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதிகள் அல்லது நடிகர்கள் யார் இளமையோடு இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணியவர்கள் எல்லாரும் இப்பொழுது எட்டு நடையின் இரண்டாவது சுற்றை தொடங்க போயிடும் இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடியெடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம் நடை இயல்பாக இருக்கிறது நடை தளர்வாக இருக்கிறது தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது கழுத்து குனியாமல் இருக்கிறது கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம் கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம் தொடர்ந்து நம்ம சொன்னோம் இந்த அரசியல்வாதிகள் நடிகர்கள் அவர்கள் இளமையோடு இருக்கிறார்கள் அப்படின்னு அவர்கள் தங்களுடைய உடற்பயிற்சியின் வாயிலாக அவர்கள் மூட்டுக்களை அசையக்கூடிய அந்த பயிற்சிகளின் வாயிலாக அவர்கள் இளமையோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க புகழோடு இருக்கிறார்கள் இந்த ரெண்டு நபர்களையும் நிறைய பேர் வாழ்த்துவாங்க இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி அரசியல் தலைவர்களை நான் சொல்லலை சாதாரண சின்ன நடிகர்களையும் நான் சொல்லலை மிக உயரத்தில் இருக்கக்கூடியவங்க இளமையோடு இருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர்களுக்காக நிறைய பேர் வேண்டிக் கொள்கிறார்கள் அவர்களுக்காக அவர்களை புகழ்கிறார்கள் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க கோஷங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க வாழ்க வாழ்க வாழ்கன்னு தா தாய் தந்தையரையோ தன்னை கூட நிறைய பேர் நினைக்கிறதில்லை ஆனால் இந்த தலைவர்களை இந்த நடிகர்களை இவர்களை வந்து அவர்கள் வந்து உயர்வாக நித்தம் நித்தம் அவர்கள் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று இவர்கள் எண்ணுவார்கள் இதுதான் இரண்டாவதாக அவர்கள் இளமையோடு இருப்பதற்கு ஆயுளோடு இருப்பதற்கு முக்கிய காரணியாக இருக்கிறது இந்த காரணியை நாம் செய்கிறோமா நமக்கு யாராவது செய்கிறார்களா அப்படின்னா கேள்விக்குறிதான் நம்ம டைகர் குழுமத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நன்றி கூறுதல் மற்றும் வாழ்த்து கூறுதல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நன்றி கூறுதல் அப்படிங்கிறது யாருக்கு செய்வோம் அப்படின்னா நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் நம்ம இணைத்து வைத்தது நிச்சயமாக யாராவது ஒரு நபர் தான் நம்மளை இணைத்து வச்சிருப்பாங்க அது யாராக வேண்டுமானாலும் இருக்கும் அவர்களுக்கு நீங்கள் நன்றி கூறுவீங்க அந்த நன்றி கூறும்போது வெறும் நன்றின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அவர்கள் ஆயுளுக்கும் ஆரோக்கியத்தோடும் அழகோடும் இளமையோடும் இருக்க வேண்டும் அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுடைய பணியில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் இப்படி எல்லாம் உள்ள இயற்கையிட்டையும் இறைவன்ட்டையும் பிரபஞ்சத்திட்டையும் மனமுருகை கேட்போம் இந்த நடிகர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு மனமுருக கோஷம் போடுவாங்களா அப்படின்னா அது தெரியாது ஆனால் அந்த கோஷங்களுக்கே அவ்வளவு பலன் கிடைக்கும் பொழுது நம்மை நம்மால் ஒரு நபரை மனதார அவங்கள வாழ்த்தும்போது மனதார நம்ம அவங்களுக்கு நன்றி கூறும்போது நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தின அந்த நபர் வாழ்வாங்கு வாழ்வார் நீடித்து வாழ்வார் நீங்கள் வேணாலும் கவனித்து பாருங்கள் உங்களை அறிமுகப்படுத்தின அந்த சகோதர சகோதரி நிச்சயமாக இளமையோடு அழகோடு இருப்பார்கள் அதே நேரத்தில் நமக்கு யாராவது வேண்டனும் அல்லவா அப்போது நாம் யாரையாவது அறிமுகப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிற பதிலை நான் ஒவ்வொரு நாளும் பதிவு பண்ணுவேன் எப்போதுமே இந்த உலகம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் ஐயகம் எண்ணுபவர்கள் எல்லோருமே புகழோடு இருப்பார்கள் அவர்கள் அவர்களுடைய நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள மறக்கவே முடியாது யாரையுமே சொல்கிறேன் ஒருத்தவங்க உதவி செஞ்சவங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா அவர்கள் எப்பொழுதாவது நம்மளுக்கு நினைவுலையாவது வந்து செல்வாங்க நான் சொல்கிறது இந்த உதவி இல்லை எந்த உதவியை யார் செஞ்சுருந்தாலும் இந்த மனித மனம் வந்து மறக்காது நம்ம நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் செஞ்ச உதவியை நன்றியை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் நிச்சயமாக அது எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு இடத்துல இந்த இயற்கை வந்து நினைவூட்டும் அவர்கள் மனதில் நிச்சயமாக வந்து போகும் அல்லவா இவர்கள் நமக்கு உதவி செஞ்சாங்கல்ல அப்படிங்கிற நினைப்பு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து போகும் ஆனால் அதுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு நன்றி சொல்லுவாங்களா அப்படின்னா அது கிடையாது அப்படியே நன்றி சொன்னாலும் மானசீகமாக நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கன்னா இன்றைக்கி அந்த காலமே கிடையாது ஆனால் நாம் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஒரு சிலருக்கு வழங்கும் பொழுது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு ஏன்னா நேற்று நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் என்னை அறிமுகப்படுத்தியவர்களுக்கு நன்றின்னு பேர் சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னேன் நிறைய சகோதர சகோதரிகள் அவங்களை அறிமுகப்படுத்தினவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க இது நேற்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்கிறோம் இப்படி அவர்களுக்கு யாரோ அவர்களை பொறுத்தவரைய யாரோவாகத்தான் இருக்கும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி தந்தை தாய் குழந்தைகள் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்கலாம் ஆனால் யாரையோ தன்னுடைய வாடிக்கையாளரை தன்னுடைய கிளைண்ட்டை தன்னுடைய கஸ்டமரை தன்னுடைய உறவினரை நண்பரன்னு யாரோ ஒருத்தவங்க நம்மளை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு நம்ம வந்து மானசீகமாக ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லும்போது அவர்களுக்கும் அது வந்து நிறைய பலனை தரும் நமக்கும் தரும் அதே போல் நமக்கும் நாலு பேர் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் எண்ணி நிறைய நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை பகிரணும் ஏன்னா இன்றைக்கி எதையோ மக்கள்கிட்ட நம்ம வந்து சொல்கிறோம் இந்த சினிமா நல்லா இருக்குது இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்னு தேவையற்றதை எல்லாம் நம்ம பகிர்கிறோம் ஆனால் இந்த பயிற்சியை மட்டும் நம்ம வந்து பகிர்வதில் ஏதோ ஒரு தடங்கல் நமக்குள்ளே இருக்கிறது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் நமக்கு பழக்கமானவர்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு நபருக்கு அறுபது நபர்கள் பழக்கமானவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆனால் அதில் நீங்கள் சொன்னால் கேட்குறவங்க ஒரு மூன்று பேர் உண்டாம் அது யார் யார் எந்தெந்த வகையில் வருது அப்படின்னு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாராம் அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு ஒரு நபர் இருப்பாராம் உங்களுடைய உறவுகள் வட்டத்தில் ஒரு நபர் இந்த உறவுகள் வட்டத்தில் நம்மளுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கை கணவன் மனைவி குழந்தைகள் நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய இந்த மாதிரியான உறவுகளையும் உள்ளடக்கியதுன்னு நான் சொல்கிறேன் உறவுகள்னா மாமா சித்தப்பா ஒன்று விட்ட சித்தப்பா அந்த முறைகள் நான் சொல்லலை எல்லா முறைகளும் உள்ளடக்கியது தான் உறவுகள் அந்த மாதிரி உறவுகளில் நீங்கள் சொன்னால் அதை தட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாராம் உறவுகளில் ஒரு ஆள் நண்பர்களில் ஒரு ஆள் நம்மளுடைய நெய்பர் மற்றும் நம்மளுடைய கோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு பழக்கமானவர்கள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இவங்களில் ஒருத்தவங்க இருப்பாங்களாம் நீங்கள் சொன்னால் கேட்குறதுக்கு அது நிறைய பேர் ஏன் அவங்க நம்ம பேச்ச கேட்குறாங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு நிறைய பேர் அப்படி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் ஏன் இப்படி அவங்க சொல்கிற சொல்ல இவங்க தட்டாமல் செய்கிறாங்க அப்படின்னு நிறைய பேரை நம்ம பார்ப்போம் இது உங்களுக்கும் இருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மூன்று நபர்களை நீங்கள் தேர்வு செய்து அந்த மூன்று நபர்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி நீங்கள் நடக்க வைக்க வேண்டும் அவர்கள் உங்களை நித்தம் நித்தம் வாழ்த்தணும் இங்கே நாம் நினைவூட்டும் பொழுதெல்லாம் உங்களை வாழ்த்தணும் இவ்வாறாக செய்தால் நமக்கு அந்த அரசியல்வாதிகள் மற்றும் நடிகர்கள் இருப்பது போல நாமும் அந்த புகழ் அந்த புகழ்கிறது நமக்காக வேண்டுவது அப்படிங்கிறது நாம் நமக்காக பிரபஞ்சத்திட்ட கேட்குறது ஒன்று நமக்காக மற்றவர்கள் கேட்பது அப்படிங்கிறது ஒன்று ஸோ இந்த இரண்டும் நமக்கு கிடைக்கிறது அதாவது நம்மளுடைய பயிற்சிகளின் வாயிலாக இளமை அப்படிங்கிறது ஒன்று நமக்கு நமக்காக நிறைய பேர் வேண்டுவது அப்படிங்கிறது இரண்டு மூன்றாவதாக ஒரு விஷயம் அரசியல்வாதிகள் மற்றும் நடிகர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நீங்கள் தட்டச்சு செய்தவர்களுடைய பெயர்களை பார்த்தாலே நான் சொல்வது எல்லாமே அவர்களுக்கும் அது சாரும் சேரும் இப்போது மூன்றாவதாக அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னா அவர்களுடைய உணவு பழக்கம் முறை இந்த உணவு பழக்கம் அப்படிங்கிறது அவர்களிடத்தில் நாம் கவனிக்க வேண்டும் அவர்களிடத்தில் இல்லாத பணமா முதல் கேள்வி அவர்களுக்கு இல்லாத செல்வாக்காக இரண்டாவது கேள்வி அவர்கள் எண்ணினால் மூன்று வேளையும் அவர்கள் பிரியாணி அல்லது இன்னும் இன்னும் நம்ம சொல்லக்கூடிய எல்லா வகையான ஜங்க் ஃபுட்ஸ் அவர்களால் உண்ண முடியும் விலையை பற்றி அவர்கள் கவலையே இல்லை எந்த கடையில் எந்த கடை உள்ளதிலே பெரிய கடையோ அந்த கடையில் எந்த உணவு உயர்ந்த உணவோ அந்த உணவை அவங்க ஆர்டர் பண்ணி மூன்று வேலையும் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் அவர்களால் உண்ண முடியும் ஆனால் அவர்களுடைய உணவு பழக்க முறை அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டயட்டீஷியன் அப்படின்னு ஒன்றா பத்தாண்டுலாம் நம்மளுக்கு தெரியாது டயட்டீஷியன் அப்படிங்கிற ஒரு ஒரு இருப்பார் அவர் மூலமாக அவர்கள் என்ன உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அவர்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க அவர்கள் சாப்பிடுவது அப்படிங்கிறது பழங்கள் நிறைய சாப்பிடுவாங்க பருப்பு வகைகள் அதாவது முளை தானியங்கள் ஆரம்பித்து நட்ஸுன்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகள் அதாவது பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்டு இன்னும் கடலை பருப்புகள் இந்த மாதிரியான பருப்பு வகைகள் எடுத்துக்கொள்வார்கள் காய்கறிகள் நிறைய நீங்கள் உச்சபட்ச நடிகர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய உணவில் சில கோவொர்க்கர்ஸ் வந்து அவங்கள பற்றி சொல்லும்போது பேட்டி சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க அவர் என்னங்க மத்தியானம் பார்க்குறேன் நிறைய வெஜ்ஜு சாலட் தான் சாப்பிட்றாரு நம்ம தான் இங்கே உட்காந்து பிரியாணியும் கறியவும் ஆவலோட ஆர்வத்தோடு சாப்பிட்றோம் ஆனால் அவங்க அவங்களுடைய உணவை பார்த்திங்கன்னா இந்த முறையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் அவங்களுடைய பேட்டிகளையெல்லாம் அதாவது அவங்களுடைய பேட்டிகளில் அவங்களோட ஒர்க் பண்ணுறவங்களுடைய பேட்டிகளையெல்லாம் கேட்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு முறை என்னுடைய நண்பர் வந்து ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தார் அது மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகர் அந்த நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த காலத்தில் அப்போது அந்த நண்பர் வந்து என்கிட்ட பகிர்ந்து கொண்டது நண்பர்னு இந்த இடத்துல சொன்னேன் என் மாப்பிள்ளை என்கிட்ட பகிர்ந்து கொண்டது என்ன சொன்னாப்புல அப்படின்னா மாப்பிள்ள அந்த நடிகர் வந்து இளமையோடு இருக்கார்னு நம்ம எல்லாரும் கருதுகிறோம் ஆனால் அவருடைய உணவு முறையை நான் பார்த்துட்டு அசந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டது அவர் முழுக்க முழுக்க ஃப்ரெஷ் ஜூஸ் தான் சாப்பிட்றாரு உணவு அப்படிங்கிறதே நம்ம தான் உணவு இடைவேளை அப்படிங்கிறத ஒன்று வச்சுட்டு நேராக போய் எதேனும் சாப்பிட்றோம் ஆனால் அவர் முழுக்க முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தது வரைய ஃப்ரெஷ் ஜூஸ் அதாவது ஆரஞ்சுனால் ஒன்லி அந்த ஆரஞ்சில் இனிப்பு கலக்காமல் ஐஸ் கலக்காமல் பால் கலக்காமல் வெறும் ஆரஞ்சு ஜூஸ் அது எத்தனை பழம் கலந்தது அப்படிங்கிறது அது அங்கே தான் தெரியும் தயாரித்தவங்களுக்கு அந்த ஜூஸ் தான் அதையும் உட்காந்து அவர் ஓ லிட்ரு கணக்கில் குடிக்கிறாரா அப்படின்னா இல்லை நம்ம தண்ணீர் குடிப்பது போல் ஒரு முந்நூறு எம்எல் குடிக்கிறாரு அதுக்கப்புறம் இளநீர் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் தான் சா மாப்ள அவர் எனக்கு தெரிஞ்சு மென்று சாப்பிட்டது மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல தான் நம்ம புரிந்து கொள்ளணும் உணவு பழக்க முறை அப்படின்னு சொன்னேன் உணவு நம்மளும் வந்து முழுக்க வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிக்கணும் இளநீர் தான் குடிக்கணும்னு நான் சொல்லலை அந்த நடிகருக்கு மென்று அரைத்து சாப்பிட கூட நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் அவங்க அதை ஜூஸாக எடுத்துக்கிறாங்க அந்த ஜூஸு தான் உணவாக எடுத்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு அந்த நடிகர் ஆர்வமாக வரும் யார் அந்த நடிகர் அப்படிங்கிற மாதிரி சரி சொல்லிடுறேன் அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறதையும் வெறுமாண்டி திரைப்படம் நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாம் நடிகர் கமலஹாசன் ஸோ அவர் அவருடைய உணவு பழக்க வழக்க முறையை என்னுடைய நண்பர் அவர் யார் என்னென்னு நீங்கள் கேட்பீங்க அவர் வந்து சில பல காட்சிகளில் தான் வந்தார் ஆனால் அவருக்கே அதுக்கே மூன்று மாதம் ஷூட்டிங் போனார் ஸோ ஒரு முறை எப்போயாவது நம்ம நேரில் சந்திக்கும் போது அதாவது கேம்ப் மாதிரி இடத்துல சந்திக்கும் போது நான் அந்த புகைப்படத்தை காட்டுறேன் அவர் யார் என்னங்கிறத ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகர்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அரசியல்வாதிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னா அந்த உணவு பழக்க முறை நான் டயட்டீஷியன் வச்சு நம்ம உணவை இப்படி சாப்பிடணும் நாம் அதுக்காக நம்ம கஞ்சி உணவை சாப்பிடாமல் இருக்கிறதா நம்ம காய்கறி உணவு அப்படின்னு நான் பாயிண்ட்டுக்குள்ளே வரல நாம் சாப்பிடக்கூடிய உணவை மென்று அரைச்சி ஜூஸாக சாப்பிட்டோமா இது கேள்வி இந்த மென்று அரைச்சி ஜூஸாக சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு கலை இந்த கலையை நம்மளுடைய கேம்பில் நான் வந்து உங்களுக்கு நேரடி பயிற்சியாக செஞ்சு காட்டுறேன் எப்படி மென் அரைச்சி ஜூஸாக சாப்பிட்டா நம்மளுடைய உமிழ்நீர் எப்படி சுரக்குது அதன் மூலமாக நம்மளுக்கு உணவு தேவை அப்படிங்கிறது எப்படி பூர்த்தி ஆகிறது அந்த உணவு தேவை பூர்த்தியாகி அந்த உணவு வேலை செரி செரிமானம் செய்யப்பட்டு மீண்டும் அடுத்த உணவு எப்படி பசிக்கிறது அப்படிங்கிறத நேரடி பயிற்சி வந்த பகு வகுப்புகளுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே அது நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை உணவையும் மென்னு அரைத்து கூழாக சாப்பிட வேண்டும் உடனே அப்போது அது போலவே நீர் ஆகாரமாக நம்ம வந்து டீ காஃபி பால் அப்படி சாப்பிட்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அங்கே சொன்னது அப்படிங்கிறதும் மீண்டும் குறிப்பிடுகிறேன் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் அவர் சாப்பிட்றாரு பழங்கள் அப்படின்னா பழத்தில் வேறு எதுவும் கலக்காமல் குடிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்கொள்ளணும் இது உடனே அந்த நடிகரை மட்டும் மட்டுமே நீங்கள் சுற்றுக்கொள்ள வேண்டாம் நிறைய நடிகர்கள் இருப்பாங்க நீங்கள் தட்டச்சு பண்ணதே நிறைய பேரை சொல்லியிருக்கீங்க இன்னும் கூட அந்த பட்டியல் நீளும் அதை பற்றி கூட ஒரு நாளைக்கு செஷனே பண்ணலாம் யாருக்கு என்ன வயது அதை அவங்க எப்படி இன்னும் இளமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துக்கொள்ளலாம் அது வரும் நாட்களில் கூட ஒரு முயற்சி செய்யலாம் ஏன்னா நம்ம வந்து யாரிடமிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது நம்ம ஒரு குழந்தையிடமிருந்து கூட எதையனும் கற்றுக்கொள்வோம் அது ஒரு வண்ணத்ப்பூச்சி இடம் இருந்து கூட நம்ம கற்றுக்கொள்வோம் அதுபோல் அவர்கள் நான் சொல்வது அவர்கள் இளமையோடு இருக்கிறார்கள்ங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் நான் சொல்கிறேனே ஒழிய மற்றபடி அவர்களை நீங்கள் வந்து உங்களுடைய தலைவர்களாக அதை நீங்கள் வந்து பின்பற்றுவது அப்படிங்கிறது அது கேள்விக்குறி தான் ஆனால் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது இந்த இளமை ஆக இந்த மூன்று விஷயம் அவர்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் அவர்கள் செய்யக்கூடிய உணவு பழக்க வழக்க முறைகள் அது போக அவர்களை புகழ்வது அப்படிங்கிறது மூன்று கேட்டகரியி நமக்கும் வாய்ப்பு இருக்கிறது டைகர் குழுமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறது என்ன அப்படின்னா உணவு பழக்க வழக்க முறை அப்படிங்கிறதும் உடற்பயிற்சி அப்படிங்கிறதும் மூன்றாவதாக நமக்காக நிறைய ஜீவன்கள் வேண்டுவது அவர்களுக்கு நாம் பதில் நன்றி சொல்வது இதன் வாயிலாக குறைந்தபட்சம் நமக்கு வந்து நம்மளை சுற்றி ஒரு பத்து நபர்கள் நம்மளை வாழ்த்தும்போது நாம் இன்னும் வாழ்வாங்கு வாழ்வோம் நீடித்து வாழ்வோம் இதோட கூடுதலாக இன்னொரு செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இளமையோடு இருப்பதனால்தான் அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது இந்த ரெண்டு துறைக்குமே ரிட்டைர்மெண்ட்டுன்னே கிடையாது ஸோ அவர்களுக்கு வயது அப்படிங்கிறது ஆனதே தெரியாது ஆகையால் அவர்கள் தொண்ணூறு வயது வரைய கூட அவர்கள் இளமையோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இது எல்லாம் நம்ம எங்கே சொன்னோம் அப்படின்னா இந்த ஒன்பது மூட்டு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம் இதுக்கப்புறம் நம்ம தோப்புக்கரணம் அப்படிங்கிற பயிற்சி அதுக்கப்புறம் நம்மளுடைய நடை பயிற்சி அப்படிங்கிறதும் அதற்கப்பறம் முக்கியமாக அஃபர்மேஷன் அதற்கு பிறகு முக்கியமாக விஸ்வலைசேஷன் இந்த ஐந்து பயிற்சிகளையும் நம்ம நித்தம் நித்தம் செய்யணும் இதை வந்து ஒரு நாள் விடலாம் ஒரு நாள் பண்ணலாம் சிலர் வந்து சொல்லுவாங்க சில பயிற்சிகளை ஒரு நாள் செய்ய இன்னொரு நாள் செய்யாதீங்க நாள் இது மூச்சு விடுவது போல தான் நாம் நித்தம் நித்தம் மூச்சை ஒவ்வொரு வேலையும் எப்படி செய்து கொண்டு இருக்கிறோமோ அதே போல் நித்தம் நித்தம் காலை வேலை மாலை வேலை நாம் இந்த பயிற்சிகளை செய்யணும் இரவில் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத கட்டாயம் செய்யணும் நான் திரும்ப திரும்ப நிறைய நபர்களுக்கு இதை வலியுறுத்துவது அப்படிங்கிறது நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டீன்னு நாம் பார்க்கறதுக்கல்ல உங்கள் மனசு அதை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பண்ணுவதற்கு தான் இந்த டிஏ ரிப்போர்ட் டிஏ ரிப்போர்ட்டையும் நிறைய சகோதர சகோதரிகள் வந்து அதாவது உங்களுடைய கிளப்புகளுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகளையும் சொன்னேன் நம்ம எப்போதுமே இந்த பயிற்சிகளை செய்வதை நினைவூட்டுவோம் நினைவூட்டலில் நம்ம வந்து தண்ணீர் குடிப்பது எல்லாரையும் வணங்குவதெல்லாம் சொன்னோம் நன்றி கூறுதல் வாழ்த்து கூறுதலும் வந்து நம்ம குறிப்பிட்டோம் நம்மளுடைய என்னை அறிமுகப்படுத்தியவர்களுக்கும் நான் அறிமுகப்படுத்தியவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்கள் நீடூழி வலையெல்லாம் உள்ள இயற்கை இறைவனையும் பிரபஞ்சமே துணை நிற்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டு அவர்கள் ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் அவர்கள் இளமையோடும் அவர்களுடைய பொருளாதாரங்களை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுடைய தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு முக்கியமாக ஒரு விஷயத்தை நினைவூட்டுவோம் அது என்ன அப்படின்னா இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அதை நோக்கி நம்மளுடைய டைகர் குழுமம் அழைத்து செல்கிறதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் நிச்சயமாக இலக்கை நோக்கி பயணிக்கும் எல்லோருடைய இலக்குகளையும் நம்ம அடைவதற்காக தான் நம்ம பயணிக்கிறோம் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள் உங்களுடைய இலக்கு என்ன என்பதை மணக்கண்ணில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த இலக்கை நீங்கள் அடைந்து விட்டதாக எண்ணுங்கள் வெகு விரைவில் நீங்கள் அந்த இலக்கை அடைவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் அனைவரும் அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாமே இயற்கையும் இறைவனும் பிரபஞ்சமும் துணை இருக்கட்டும் என்று வேண்டி நம்மளை டைகர் குழுமம் வழி நடத்துவதும் அதை நோக்கித்தான் நாம நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காகவும் நாம நமது குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு இருப்பதற்கு இந்த டைகர் குழுமம் பேருதவியாக இருக்கிறது நம்மளை வேறு எந்த வகையிலும் நம்மளை வந்து திசை திருப்பி விடாமல் நம்மளை மடை மாற்றி விடாமல் மனம் மாற்றி விடாமல் நம்மளுக்கு சிதறல் எதுவும் ஏற்பட்டு விடாமல் நம்மளை அற்புதமாக வழி நடத்தி செல்லக்கூடிய இந்த டைகர் கிளப்புக்கும் டைகர் கிளப்பை சார்ந்த ஃபேமிலி டீம்னருக்கும் டைகர் கிளப்பில் உள்ள இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்களுக்கும் டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய கேப்டன்கள் மற்றும் வைஸ் கேப்டன்களுக்கும் இந்த நேரத்தில் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ இருக்க வேண்டும் என்று கேட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்லையும் இன்னைக்கு டீம் கோஆர்டினேட்டர்கள் கேப்டன்கள் மற்றும் வைஸ் கேப்டன்களுக்கு நன்றிகளை கூறுங்க வாழ்த்துக்களை கூறுங்க அப்படிங்கறத தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய எட்டு பெறுகிறது வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம் கிழக்கு இருக்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசைகள் தெற்கு உடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம் நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம் இறுக்கமாக இருக்கிறது விரலி நாங்கள் இன்னும் அன்னங்களை பார்க்கிறோம் சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம் இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேலையில் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் அஃபர்மேசன் மற்றும் விசுலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள் மீண்டும் சந்திப்போம் கலந்து சிந்திப்போம் வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் நன்றி